பணிகள் தொடர்கின்றன. கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தாலுகா அலுவலக பொருட்களை நீதிமன்றம் ஜப்தி செய்துள்ளதால் பொதுமக்களின் முக்கிய தேவைகளான சான்றிதழ் வழங்க முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. குழித்துறை விளவங்கோடு பகுதியில் நெடுஞ்சாலைக்காக நில ஆக்கிரமிப்பு செய்து உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்காததால் அப்பகுதி மக்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள மேஜை, நாற்காலி மற்றும் பீரோ உள்ளிட்ட பொருட்களை ஜப்தி செய்ய உத்தரவிட்டது. அதன்படி விளவங்கோடு தாலுகா அலுவலகத்தில் ஜப்தி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதனால் பொதுமக்களுக்கு தேவையான சான்றிதழ் மற்றும் முக்கிய ஆவணங்கள் ஆகியவற்றை தரையில் வைத்து அலுவலர்கள் பணி செய்து வருகின்றனர். இதனால் அலுவலக பணியாளர்களும் பொதுமக்களும் கூடுதல் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். திடீர்னு வந்து ஜப்தி என்ற பெயரில் டேபிள், சேர், பீரோ, இங்கே உள்ள எல்லாத்தையும் சீலு கீழ் எல்லாம் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் வச்சிருக்காங்க. நாங்கள் இப்போ மூணு நாளாக பத்தாம் தேதியிலிருந்து மூணு நாளாக நாங்கள் தரையில் உட்காந்து எங்களுடைய பணியை கண்டினியூவாக முடிஞ்ச வரைக்கும் கண்டினியூ எந்த தங்கு தடை இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உலக அமைதியின் உன்னதத்தை உணர வலியுறுத்தி நாமக்கல்லில் மாணவர்களுக்கு வண்ணம் தீட்டும் ஓவியப் போட்டி நடத்தப்பட்டது. நாமக்கல்லில் பன்னாட்டு அரிமா சங்கங்களின் மூலம் உலக அமைதியின் உன்னதத்தை மாணவர்களுக்கு விளக்கும் வகையில் மாநில அளவிலான ஓவியப் போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் 10க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து சுமார் 800க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். நாங்கள் வந்து உலக அமைதிக்காக உலகம் எப்படி அமைதியாக இருக்குமோ அதை பற்றி நாங்கள் டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கோம். இப்போ வந்து தீவிரவாதம், பொருளாதார ஏற்றத்தாழ்வு, அணு ஆயுதம், சுயநலம், மத சுயநலம், இதெல்லாம் வந்து உலகத்தில் இல்லாமல் இருந்தால் உலகம் அமைதியாக இருக்கும். மதுரை செல்லவிருக்கும் தேமுதிக நிறுவனத் தலைவர் கேப்டன் விஜயகாந்திற்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மதுரை மாநகர மாவட்ட செயலாளர் அரவிந்தன் மற்றும் மகளிர் அணியினர் உட்பட ஏராளமான தேமுதிக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். கோவை அருகே கோவிலின் பூட்டை உடைத்து 11 பவுன் தங்க நகை மற்றும் பூஜை பொருட்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். கோவை கூடலூர் பேரூராட்சி அருகே உள்ள ராவுத்த கொல்லனூரில் மலை அடிவாரத்தில் குருவம்மாள் உலகளந்த பெருமாள் கோவில் உள்ளது. இந்நிலையில் பௌர்ணமி நாளன்று சிறப்பு பூஜைகளை நடத்தப்பட்டு அன்றிரவு ஆலயத்தை பூட்டிவிட்டு மறுநாள் அதிகாலை வந்து பார்த்தபோது கோவிலின் பூட்டு உடைக்கப்பட்டு மூலவருக்கு அணிவித்திருந்த 6 பவுன் காசு மாலை, தங்க காசுகள் மற்றும் வெள்ளிப் பொருட்கள், பூஜை பொருட்கள் ஆகியவை மர்ம நபர்களால் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. இதுகுறித்து கோவில் நிர்வாகி கொடுத்த புகாரின் பேரில் பெரிய நாயக்கன் பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். தாய்ப்பாசத்தின் உன்னதத்தை உணர்ந்த திருச்சியைச் சேர்ந்த வாலிபர் ஒருவர் அவரது தாய்க்கு கோயில் கட்டி வழிபட்டு வருகிறார். 10 மாதம் சுமந்து குழந்தை பெற்றெடுக்கும் தாய் பிரசவத்தின் போது மறுபிறவி எடுக்கிறார். அதைத் தொடர்ந்து தான் பெற்றெடுத்த குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்க்கிறார். அவ்வாறு பெற்று வளர்க்கப்பட்டவர்தான் திருச்சியைச் சேர்ந்த 36 வயதாகும் சுரேஷ்குமார். அவரது தாயின் பெயர் தனபாகியம். இவர் தனது 64வது வயதில் கடந்த 2007ஆம் ஆண்டு மறைந்தார். தாயின் மீது அளப்பரிய பற்று வைத்திருந்த சுரேஷ்குமார் அவரது நினைவாக கோயில் ஒன்றை கட்டி அதில் தாய் தனபாகியத்தின் வெண்கலச் சிலையை நிறுவி பூஜை செய்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் சிவன் உள்ளிட்ட மற்ற கடவுள்களின் சிலைகளும் அங்கு நிறுவப்பட்டுள்ளன. இதுகுறித்து கருத்து தெரிவிக்கும் சுரேஷ்குமார் இந்த உலகில் ஜாதி மத இன உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டது தாய்ப்பாசம் என்று கூறுகிறார். எல்லோரும் இந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, தாயை கும்பிட்டாலே போதும், சர்ச்சைக்கு போக தேவையில்லை, மசூதிக்கு போக தேவையில்லை, கோயிலுக்கு போக தேவையில்லை என்பதே தான் கான்செப்ட். தமிழக கிரிக்கெட் வீரர் அஸ்வினுக்கு இன்று திருமணம். பள்ளி தோழியை மணக்கிறார். விவரம் இடைவேளைக்கு பிறகு.